அகிலம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். வடக்கு மாகாணத்தில் நேற்றும் 134 பேர் கோவிட் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதோடு யாழ் மாவட்டத்தில் 96 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 14 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 10 பேருக்கும் தொற்று இனம் காணப்பட்டதாக, அத்தோடு புதிதாக 43 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவிப்பு. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் வரை பயணத்தடை தொடர வேண்டுமென்று விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் பரிந்துரை. சேனாவிலிருந்து கரிம குப்பைகளை இறக்குமதி செய்து நாடு மற்றும் தேசிய விவசாயம் நாசமாகிவிடும் என்று ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜய் தஹேரத் எச்சரிக்கை. காலிக்கடலில் தரித்து நின்ற கப்பலொன்றிலிருந்து கப்பலிற்குள் ஆயுதங்களை ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை ஆயுதங்களை ஏற்ற பயன்படுத்தப்பட்ட வலை அறந்து விழுந்து 36 ஆயுதங்களும் அவற்றுக்கான வெடிப்பொருட்களும் கடலுக்குள் விழுந்தது என கடற்படை பேச்சாளர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச அண்மையில் அமெரிக்கா சென்றதைத் தொடர்ந்தும் ஏற்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் அவர் தற்போது சீனாவுக்கு சென்றிருப்பதாகவும் தகவல். அரச நிறுவனங்களில் அன்றாட நடவடிக்கைக்காக குறைந்த அளவிலான ஊழியர்களை ஈடுபடுத்துமாறு அனைத்து அரச நிறுவனங்களினதும் பிரதானிகளுக்கு அறிவுறுத்தல். கொரோனா வைரஸ் தொற்றை உறுதி செய்வதற்கான பரிசோதனையை மேற்கொள்ளாமல் நாட்டை முடக்குவது மாத்திரம் ஒருபோதும் பயனளிக்காது என சுகாதார கொள்கைகள் ஸ்தாபனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரவி ரன்னன் எளிய தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 15 தேதி வரையில் ரத்து செய்ய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகிய அஜித் ரோஹன தெரிவிப்பு. இலங்கைக்கு கொரோனா நிதியுதவியாக 2 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கிய குவாவின் நிறுவனம். யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் இடம்பெற்ற கொரோனா தடுப்பூசி போடும் முகாமில் கலந்து கொண்டபோது 22 தடுப்பூசி போடும் நிலையங்கள் உருவாக்கப்படும். அந்த நிலையங்கள் பற்றிய விவரங்கள் கிராம உத்தியோகத்தர் ஊடாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் அறிவிப்பு. மக்கள் உயிர்வாழ அச்சுறுத்தலான நாடாக ஸ்ரீலங்கா மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பசில் ராஜபக்ச தலைமையிலான ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினராக அமைச்சர் நாமல் ராஜபக்ச நியமனம். கொரோனா கட்டுப்பாடுகளை மேறுபோரை கைது செய்ய முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவிப்பு. பொதுமக்கள் மற்றும் பல்வேறு வேலைத்தளங்களில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட சில சலுகைகள் மற்றும் பயணத்தடை சட்ட தளர்வுகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும், மக்களுக்கு பல்வேறு ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் தளர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றதாகவும் குற்றம் சுமத்திய சுமந்திரன், கொரோனா பரவுவதை தடுப்பதற்காகவே இதுபோன்ற சட்டவிரோத செயற்பாடுகளை தவிர்க்குமாறு அனைத்து மக்களுக்கும் இராணுவ தளபதி கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கையை நியமிக்க கட்சியின் செயற்குழு தீர்மானம். யாழ்ப்பாணத்தில் COVID-19 நோயினால் திங்கட்கிழமை 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று யாழ் போதன வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிப்பு. இலங்கையில் 48வது சட்டமா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரட்னம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்து வழங்கியுள்ள வாக்குறுதி. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேறியமை, தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 7 நாட்களுக்குள் விளக்கமறியலில் வைக்க யாழ் மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தம்மை அர்ப்பணித்து சேவை புரியும் பொது சுகாதார பரிசோதகர்களை அச்சுறுத்திய செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் பனிஸ்கரிப்பு. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் 4வது சிகிச்சை விடுதி திறக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு ஆளுநர் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் 100,000 வேலைவாய்ப்பில் உள்வாங்கப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவிப்பு. இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களும் இன்று முதல் மீள திறக்கப்பட உள்ளது.
கிளிநொச்சி கொக்காவில் ஏனையின் வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயம். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.